ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம விலாக் கடையில் விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி வந்து நம்ம கடையில் விலாகில் எடுக்கையில் வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்குவேன். நான் ரொம்ப நாள் வீடியோ போடாமே இருந்தேன், அதனால் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவை போடலாம். நம்ம விலாக் நிறையா போட்டு விலாக்ஸ் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு அது யூஸாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ்ஃபுல்லான பொருட்கள் மட்டும்தான் வாங்குவேன், அனாவசியமான பொருட்கள் எதுவுமே வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது என்ன கடையில் வாங்கியிருக்கேன், என்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எந்த ப்ராடக்ட் எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த கடை விலாக் வந்து நான் கடையில் விலாக் போட்டிருக்கேன், அந்த கடையில் வந்து விலாக் வீடியோ வந்து லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டு என்னங்கிறது அதுலேயும் பார்த்துக்கலாம். நானும் உங்களுக்கு வந்து அந்த கடையில் வாங்கின கடையில் வந்து அந்த லிங்க் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன் ஓகேவா. சரி வாங்க, இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குக்கர் வாங்கியிருக்கேன். இந்த குக்கர் வந்து இங்கே பாருங்கள், கம்பெனி வந்து லக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களே ஓன் பிராண்டடாக தயாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா, இது லிட்டர் எவ்வளோ லிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 லிட்டர்ஸ் வருங்க. ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா போட்டிருக்காங்க, இங்கே வந்து 1300 ரூபா போட்டிருக்காங்க. நான் என்ன ரேட்டில் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது இந்த குக்கரோட இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. சரி வாங்க, இதுக்கு வந்து இங்கே பாருங்கள் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க, கவர் பேக் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. குக்கர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு மூடி இருக்குது, இந்த மூடியும் இங்கே பாருங்கள் குக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த குக்கர் வந்து ஒரு விசில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் நான், அவங்க வந்து நல்லா இருக்குங்க, குவாலிட்டி பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இவங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த நான் குக்கர் வாங்கினேன் இல்லையா, இந்த குக்கரோட வீடியோ சேனல் வந்து அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம அந்த வீடியோக்கும் உங்களுக்கு கொண்டு போகும். நீங்கள் அந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் அந்த வீடியோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும், என்ன ரேட்டுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடையில் இப்போ வாங்கிக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெலிவரி உங்களுக்கு பண்ணுறாங்க சரிங்களா. இது வந்து 3.5 லிட்டர்ஸுங்க, இங்கே பாருங்கள் மூடி கொடுத்துருக்காங்க, அதே போல் விசிலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் மூடியில் கேஸ்கட் இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கு, குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாளாக இந்த குக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கொஞ்சமாக நம்ம பருப்பு போட்டு வேக வைக்கல, இல்லை அப்படின்னா நம்ம சுண்டல் குழந்தைகளுக்கு சுண்டல் பட்டாணியெலாம் வேக வைப்போம் இல்லையா. அப்போ வந்து நம்மளுக்கு பெரிய நான் வந்து 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரி தான் அரிசி, நம்ம 2 டம்ளர் பிடிக்கிற மாதிரி தான் நான் குக்கர் வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம கடைகளுக்கு வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, கடைகளுக்கு வீடியோ எடுக்கல நம்ம போய் அப்படியே நம்ம போய் இதையும் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரொம்ப நாளாக இருந்தேன் நான். சரி ஓகே, இப்போ வாங்கிக்கலாம், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வீடியோ போடலாம், ஏன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் போட முடியாது இல்லையா, அதனால சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேங்க. சரி வாங்க, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க கண்டிப்பாங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வெறும் 540 ரூபா தாங்க. கண்டிப்பாக கடையில் வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுத்து தான் வாங்குற மாதிரி வரும். இது என்ன, எதனால் இந்த ரேட்டில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டைரெக்டாக வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த ஐட்டம் மட்டும் இல்லைங்க, மிக்ஸி கிரைண்டரு, அப்புறம் வந்து இன்னுமே வந்து கிச்சன் கேஜெட்ஸ், உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் தேவைப்படுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுமே வந்து இந்த கடையில் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் கேஜெட், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸு, கிச்சன் நம்ம சின்ன சின்ன டூல்ஸ்லேருந்து எல்லாமே இந்த கடையில் இருக்குங்க. நீங்கள் போய் விசிட் பண்ணி இந்த சேனலில் போய் நீங்கள் அந்த லிங்கில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஐகனில் வந்து அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதோட குக்கரோட விலை அது வெறும் 540 ரூபா தாங்க. நம்ம வந்து இவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரெக்டாக சேல் பண்ணுறதுனால ஹோல்சேல் கடை, இது ஹோல்சேலில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹோல்சேலில் வந்து நான் 540 ரூபாய்க்கு இந்த குக்கர் வாங்கினேங்க. இது ஒர்த்தா ஒர்த்தபிள்ளையா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் சரி ஓகேங்களா. சரி வாங்க, நம்ம அடுத்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது வந்து நல்லா வந்து குக்கர் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் நீங்கள் கேட்குறதா இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னும் நான் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். சரி வாங்க அடுத்த நம்ம என்ன ஐட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்சுலேட்டட் ஹாட் பாட். அதாவது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட் பாக்ஸுங்க, நம்ம சாப்பாடு இட்லி தோசை இதெல்லாம் சுட்டு நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, ஹாட் பாக்ஸு நல்லா சூடாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுங்க. இதோட ரேட் நம்ம என்ன இது அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் இதில் வந்து இது எவ்வளோ பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா 1.5 கிலோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அரிசி 1.5 கிலோ பிடிக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேன், ஏன்னா நம்ம ரெண்டு நேரத்துக்கு சமைக்க வைக்கிறப்ப இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டேங்க. சின்னதாக பார்த்தேன், சின்னதில் வந்து நம்ம வந்து ஒருவேளை எங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து பெருசு அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு கூட்டம்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து நாங்கள் மதியத்துக்கு சேர்த்து சமைக்கிறதுனால ரெண்டு நேரம் சேர்த்து சமைக்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்கிட்டேங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படிங்க, ஏன்னா நம்ம கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு நேரத்துக்கு நான் அப்போவே சாப்பிட்ருவோம் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு நேரம் அப்பப்போவே நம்ம சூடாக சமைச்சு சாப்பிட்ருவோம், அதனால் தேவைப்படாது. இது வந்து நம்ம ரெண்டு நேரத்துக்கு வைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம சூடாக வேணும் அப்படிங்கிறக்காக மதிக்கலாம். காலையில் சமைச்சா மதியானம் சாப்பிட்றக்கோ, இல்லை மதியானம் சமைச்சா நைட் சாப்பிட்றக்கோ சூடாக வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம இது மாதிரி வந்து ரெண்டு நேரத்துக்கு தேவையான பொருள் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரைஸ் போட்டு வச்சுக்கலாம், நம்ம பிரியாணி செஞ்சால் பிரியாணி போட்டு வச்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து நம்ம இட்லி என்னென்ன நீங்கள் டிஃபன் ஐட்டம் செய்கிறீங்கனாலும் இதில் இப்போ சப்பாத்தி எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராக குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் வாங்கலை, பிளாஸ்டிக்கில் எனக்கு வந்து ஐடியா கிடையாது, அதனால தான் நான் ஸ்டீலில் வாங்கிட்டேன். இது ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கனமாகவே இருக்குங்க, வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாவே தெரியும். நான் பிளாஸ்டிக்கில் ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல வந்து சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து தண்ணி போயிருக்கு இல்லையா, தண்ணி போய் உள்ளே தேங்கி தேங்கி உள்ளே போய் ஸ்டோரேஜ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்கள்ட்ட கடையில் கேட்டதுக்குமே அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அதனால் எனக்கு வந்து அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஐடியா இல்லை, ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்கவும் இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், மூடி நல்லா வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக நான் ஸ்டீல்லையே வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இது நம்ம மெயின்டைன் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது, நீட்டாக நம்ம போட்டு எப்போ போல் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுவுமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்த்தவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்கில் வர மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, அதனால தான் நான் ஸ்டீலில் வாங்கிட்டேன். கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இதுவுமே நான் எந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடையோட லிங்க்குன்னு சொல்லிவிட்டு நான் கீழே கொடுக்குறேன். நம்ம குக்கர் வாங்கினோம் இல்லையா, அதே கடையில் தான் நானும் இதே வாங்கினேன். ஹாட் பாக்ஸ் தாங்க, இது நல்லா சூடாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் இது வாங்கினேன். சைனா ப்ராடக்ட் தான் சொன்னாங்க, நான் சரி இருந்துட்டு போது பரவாயில்ல அப்படிங்கிறக்காக நான் வாங்கிட்டேன். நம்ம வந்து கம்பெனி ப்ராடக்டாக வாங்கினோம் அப்படின்னா ரேட் அதிகமாக வரும் இல்லையா, அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5000 ml போட்டிருக்கு இல்லையா, 5000 ml உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ ரைஸ் பிடிக்கும். சரிங்களா? நான் வந்து 1000 ml 3000 ml சொன்னாங்க இல்லையா, அது நான் வாங்கலை, சரி பெருசாக இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க, 1300 ரூபான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நான் வந்து இந்த பாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ரேட்டில் வாங்கலை, ஹோல்சேல் ரேட் தான் வாங்கினோம். நம்ம வீடியோ எடுக்க போனோம் இல்லையா, அதனால் வீடியோ எடுக்க போனதுனால இங்கே வந்து சிங்கிள் பீஸுமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல்லையே கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் அந்த வீடியோலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும். இதோட ரேட் 1300 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் வாங்கின ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா 900 சில்லறை. ஓகேங்களா? இது வந்து 1.5 கிலோ ரைஸ் பிடிக்கிறதுனால உங்களுக்கு 900 சில்லறை சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்களோட அந்த கடையோட வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்தோட டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கிச்சன் கேட்ஜெட்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் போய் நீங்கள் போய் பாருங்கள். மேக்ஸிமம் கிச்சன் கேட்ஜெட் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அங்கே வந்து மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே இருக்குங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷின் கிடையாதுங்க, அது இருக்கான்னு கேட்டுறாதீங்க, அது இல்லை. ஆனால் மற்ற மேக்ஸிமம் எல்லா ஐட்டமே உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா போய் மறக்காமல் நம்ம விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூவில் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா வீடியோ போடலாம். சரிங்களா? நமக்கு வ்ளாகில் போகிறோம் இல்லையா நிறைய கடைகளுக்கு, நம்ம அப்போ அங்கே எடுத்துகிட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது கிடையாது, வீடியோ இனிமேல் இனி வந்து நிறைய வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா
காபி மக்கு தாங்க. இது வந்து நான் என் பசங்களுக்காக வாங்கினேன். இது என்ன ரேட்டுன்னு நம்ம அப்படி பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் வாங்கினேன், 2 கப் வாங்கினேன். எதுக்காகனு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, 2 குட்டீஸ் அடித்தடி சண்டையாயிரும். அதனால் வந்து நான் எப்போவுமே எது வாங்கினாலும் 2 வாங்கிடுவேன். முடிஞ்சளவுக்கு நான் சேம் கலராக 2 ஒரே கலர் வாங்கிடுவேன். இல்லை அப்படின்னா அவங்கவுங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ 2 பேர்த்துக்கும் அது மாதிரி வாங்கிக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனியாக போய் வாங்கியில் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு கலர் வாங்கிட்டு போயிட்டோம்னா வச்சு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு பொருளுமே வாங்கிட்டு போயிட்டால் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குங்க. அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், 1-2 ஒரே கலராக வாங்கிடுவேன். அப்படி இல்லைனா அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, நம்ம டைரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு போகல, அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இந்த காபி மக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கிள் கலர் மட்டும் வருது, வேற கலர் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் இந்த கலர் வாங்கினேன். இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலரை நான் வாங்கியிருப்பேன். ஏன்னா குழந்தைகளுக்காக தான் நம்ம, அதனால வந்து குழந்தைகளுக்கு வாங்குறப்போ நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கலரில் வாங்கிடுவேன் சரிங்களா. சரி வாங்க, இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத என்னங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் 2 கப் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கலராக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரெண்டுமே ஒரே கலர் தாங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் ஐட்டத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், மூடியில் வந்து இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீயோ காஃபியோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்போம் இல்லையா, பாலெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கல. இதை நல்லா போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா ஹீட் அப்படியே நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே ஹீட் அப்படியே இருக்குது. அதுக்காக இது ஹாட் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாட் பாக்ஸ் மாதிரி ஹீட்டாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி கிடையாதுங்க. நம்ம நார்மலாக மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சால் நம்ம எந்தளவுக்கு ஹீட் இருக்குமோ அந்தளவுக்கு தான் ஹீட் இருக்கும். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. வாங்க, இது நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன் சரிங்களா. இது வந்து இங்கே பாருங்கள், பிரேக் டைம் மக்குன்னு கொடுத்துருக்காங்க, அப்பெக்ஸ் கம்பெனி. இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான நல்லாமே குவாலிட்டியாக தாங்க இருக்கும் அப்பெக்ஸுங்கிறது சொல்லிட்டு. ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நான் இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தேன், ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்கலை. இது தான் வாங்கினேன், ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு, அதனால் அதை நான் வாங்கிட்டேங்க சரிங்களா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 180 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. உங்களுக்கு இந்த சேனலோட லிங்க் வேணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ராடக்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் வந்து எந்த லிங்க்கில் நான் போட்டிருக்கேன், எந்த ப்ராடக்ட் விலாகு கடை விலாக் இருக்கு இல்லையா அந்த விலாகில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் நீங்கள் டச் பண்ணுங்கள், இல்லை மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கடையில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து 100 ரூபாங்க. சிங்கிள் பீஸ் வந்து இந்த பீஸோட ரேட்டு 100 ரூபா. நான் 2 மகு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட எம்ஆர்பி வந்து 180ங்க. ஆனால் நான் வாங்கின ரேட் வந்து 180 ரூபா தான். நல்லா இருக்குதுங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அதே போல் நம்ம சேனலில் வந்து நிறைய வ்ளாகு நிறைய கடையில போய் நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.